அப்பாவும் அவருடைய பொழுதுபோக்கும். டிங் டிங். சரி, இத நான் இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப இது தயாரா இருக்கு. ஐயா, என்னோட புது வீடு தயாரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சசிமாரு, உன்னோட வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பாதான் கலக்கிட்டாருல. என்ன ரொம்ப பாராட்டாத கணிச்சு. சரி சரி சசிமாரு, நீ உள்ள போ. சரிப்பா. அது வந்து வந்து இப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி சரி பசங்களா, நாம எல்லாரும் திரும்பி நிக்கலாம், அவன் உள்ள போகட்டும். அது பொது வீட்டுக்குள்ள போறேனே. கதவு கதவு மோதந்தனால விழுந்துருச்சு போல இருக்கு. அப்பா ரொம்ப நன்றி ஆட்டோரே. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. உங்க அப்பா பண்ண ஷெல்ஃப் தான் இது. தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சு, அதான் கத்த ஆரம்பிச்சுட்டு. என்னது இது, என்னால நம்பவே முடியல. நம்பகப்பா, நான் எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சேன். ஏய், பெரிய பொருள் ஏதாவது வச்சியா? ஆமா, ஷெல்ஃப்ல அதல நம்ம பொருளை வைக்க தான செய்யணும். எல்லாமே கதையில நடக்கிற மாதிரியே இருக்கு. ஷின்சோ, தயவு செஞ்சு வாழ்க்கையை நிறுத்து ப்ளீஸ் ப்ளீஸ். வழக்கம் போல அந்த செரிய நீங்க ஒழுங்கா செய்யலையா? அத விழுந்துடுச்சாப்பா. ஆமா ஆமா, அந்த சேர செஞ்சது நான் தான். ஆனா சின்சோ உட்கார்ந்ததுனால அந்த சேர் உடஞ்சிருக்காது. சின்சோ, இந்த சேர்ல நீ உட்கார்றதுக்கு முன்னாடி கெனிச்சு உட்கார்ந்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சேர்ல உட்கார போன உடஞ்சிருச்சு. ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன். சசிமாரு, ஓவரா பேசிட்டனோ? டிங் டிங். கெனிச்சி, உங்க அப்பா உனக்கு ஒரு புது புக் ஷெல்ஃப் செஞ்சு கொடுத்தாரு, அது நல்லா தானே இருக்கு? அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கல நீ? அப்ப வெளியில இருக்கிற புத்தகத்தை எல்லாம் அதுல எடுத்து வைக்கலாம். வரியா? சரி வா போலாம். எனக்கு என்னமோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. தேவையே இல்ல. இல்ல இல்ல, அந்த ஷெல்ஃபுக்கு ஒண்ணு ஆகாது. ஆமா ஆமா, ஒண்ணு ஆகாது. அடுத்ததா நீங்க போங்க. எதுவும் தெரியாம எதுக்கு இவ்வளவு பொருள் செய்யறாரு? சீக்கிரம் வா கெனிச்சி. கெனிச்சி, நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? இதெல்லாம் தேவையா? வீடு கட்டுறாங்களா? வீடு. என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. ஆனா இந்த டேபிள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டேபிள் இப்படியே இருந்தா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாம ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடலாம். டார்லிங், எனக்கு ஏதாவது கொண்டு வரியா? வரங்க. இந்தாங்க. அப்பாடா வந்துட்டியா? வெயிட் பண்ணுங்க. என்னால ஒரு டேபிள கூட ஒழுங்கா பண்ண முடியல. இனிமே நம்ம வீட்டுக்காக நான் எதுவும் செய்ய போறது இல்ல. நான் படுத்து தூங்க போறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்றீங்க கெனிச்சி? நீ அப்பா இனிமே என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்காரா? என்னால நம்ப முடியலையே. ஆமா ஹட்டோரி, ஆனா அவர் செய்யற பொருள் எல்லாம் அடைச்சு போகுது. அதுக்கு அவர் எதுவும் செய்யாமலே இருக்கலாம் இல்ல சிச்சி? பாரு. என்ன பேசுற ஷின்சோ நீ? அடுத்தவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சண்டேஸ்ல அப்பா வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுதான் அவருக்கு சந்தோஷம். அதுவும் உண்மைதான். அவருக்கு இருக்கிறது இதுதான் ஒரே ஒரு ஹாபி. இந்த ஹாபியையும் விட்டுட்டாருனா நாளைக்கு இதனால அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். சொல்ல முடியாது. எனக்கும் அதுதான் தோணுது ஹட்டுரி. நீங்க சொல்றது உண்மைதான். மாமா உண்மைதான். அப்பா தான் இழந்த நம்பிக்கையை திரும்பி கொண்டு வர மாதிரி ஏதாவது செய்யணும், ஏதாவது பிளான் பண்ணணும். அப்பதான் அவர் இனிமே சரியா இருப்பாரு. நீ சொல்றது சரிதான். பேசாம நிஞ்சா டெக்னிக் எதையாவது பயன்படுத்துறியா ஹட்டோரி? கவலைப்படாத கெனிச்சி, இந்த ஹட்டோரி எல்லாத்தையும் பாத்துப்பான். அது தெரிஞ்சது தானே? ஹட்டோரி, ஹட்டோரி என்ன பண்ண போறானோ? டேய் லைட் போடுங்கடா. டிங் டிங். இப்போ இத சரி பண்ண போறேன். டிங் 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 டிங். இப்போ இது பழையபடி மாறிடுச்சு. இப்போ என் திறமையை நான் காட்டுறேன் பார். இந்த வேலையை சூப்பரா முடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலை. டிங் டிங். இப்ப இதையும் சரி பண்றேன் பார். டிங் 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 டிங். இனி இது கீழே விழவே விழாது. இப்ப இந்த சேர சரி பண்றேன்.
இப்ப இத சரி பண்றேன் பார். என்ன உடைச்சாலும் இது உடையவே உடையாது. டிங் 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 டிங். இப்ப இந்த புக்கல அடக்கணும். டிங் 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 டிங். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே இந்த வீட்ல எந்த பொருளையும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ஷெல்ஃப் தான் கீழ விழுந்துருச்சு. என்னது இது? ஆ சிஷிமாரோட வீடு கூட அப்ப ஒழுங்கா இருக்கா? குட் மார்னிங் டாடி. இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கு. அப்ப நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆகல. இவர் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு. இந்த சந்தோஷத்துக்கு நீதா காரண ஹட்டோரி. டிங் டிங் இல்ல ரொம்ப புகழாத கிணிச்சி. அப்பா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? சொல்லுங்க. இன்னைக்கு நான் வீட்லயே இருந்து ஏதாவது சின்ன சின்ன பொருளா செய்ய போறேன். சரிங்க. ரொம்ப நல்லா யோசனைப்பா. கலக்குங்க. இந்த சண்டே நான் வீட்லயே உட்காந்து தோட்டத்துல சின்ன வீடு கட்ட போறேன். சரி சரி நீங்க கட்டுறது கட்டுங்க. அது விழுந்த அப்புறம் நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். டிங் டிங். அப்பாவுக்காக எல்லாரும் பரிசு கொடுக்க போறோம். டிங் டிங். கெனிச்சி இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கா? இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான நாளெல்லாம் இருக்குல்ல, தந்தையர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி. இந்த சண்டேவும் எப்பவும் போல ஒரு சண்டே, சாதாரணமான சண்டே. என்ன சின்சு, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சிசிமா இருக்காவது ஏதாவது? இல்ல தெரியாது. தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லு சிசிமாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபிஷ் ரோஸ் ஃப்ரீயா கிடைக்குமா? சரிங்க பாப்பிடி, எங்கயாவது கிடைக்குமா? அட்டோரி வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள்னு உனக்கு தெரியும்ல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நெஞ்சா நாள்னு ஏதாவது நாளோ இருக்குமோ? அப்படி ஒரு நாளே கிடையாது அட்டோரி. டிங் டிங். ரொம்ப அநியாயம். இன்னைக்கு தந்தையர் தினங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இவங்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன் இத கூட ஞாபகம் வச்சுக்கல. என்னாச்சுங்க உங்களுக்கு? தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. அதாங்க என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணும் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இவருக்கு என்னாச்சு திடீர்னு? எனக்காக ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி அருமையான பசங்க கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நம்மள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா ஜாக்பாட். அப்பா ஏன் என்ன வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையம்மா. இன்னைக்கு லீவ்ல, அதனால எங்கயாவது வெளியே போயிருப்பாரு. அப்பா எப்பவும் மாற மாட்டாரு. டிங் டிங். சரி இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் குடுங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். இதுக்கு மேலாம் ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். அப்புறம் வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, அம்மா என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ்.